இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. முடிச்சிட்டாரு சோ அண்ணாதே அப்படிதான் இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் தலைவர் படம் சோ மிஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எனிமி படம் தான் போக போறேன். ஆக்சுவலி எப்படி இருந்தாலும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை ஆக போறது இல்ல. எல்லா டைரக்டர்னால தான் ரஜினிகாந்த் வேற லெவல். அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே ரஜினி தான். 75ல என் தலைவர் வந்து அபூர்வ ராகங்கள் எப்படி நடிக்க வந்தாரா அன்னைக்கு இந்த என்ன எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு 50 வயசு ஆகுதுங்க. 6 வயசுல தலைவர் பைரவில இருந்து பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்ல இன்னும் 50 வருஷம் ஆனாலும் பாப்போம். நான் உயிரோட ரஜினி ப்ரோ அவ்வளவுதான். ரஜினி சம மாஸ், கீர்த்தி சுரேஷ் சம மொக்க. படம் வந்து சிறுத்தை சிவான்னு கேட்டோடே ரஜினி ஆக்சுவலி தெரிச்சு ஓடி இருக்கணும். எனக்கு நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் உங்களோட ரசிகையா தான் இருக்கேன். ஸோ அவரோட படம் எது வந்தாலும் நான் வந்து பார்க்குவேன். நானும் என் வீட்டுக்காரும் எப்பவுமே ரஜினி ஃபேன்ஸ் தான். அன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு இருந்தாலும் எப்பவுமே ரஜினி ஃபேன்ஸ் தான். என்னுடைய பேர் வந்து ஜான் ரஜினி ரவி. ஜான் ரஜினி ரவி. நான் 43 வருஷமா தலைவர் ரசிகனாக இருக்கேன். என்னுடைய வயசு 60. முத்து படத்துக்கு அப்புறமா தீபாவளி ரிலீஸ் வந்து இதுதான். ஆல்மோஸ்ட் வந்து 28 வருஷத்துக்கு அப்புறமா தீபாவளி ரிலீஸ். தலைவர் படம் நாங்கள் வர்றோம். பார்த்துக்கு சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனா என் ஃப்ரெண்டு இதுக்காகவே அமெரிக்கா இருந்து வந்திருக்கா. அமெரிக்கன் மாப்பிள்ள ரிட்டர்ன் இவர் தான். சொல்லு கட்சியா தலைவர் படம் மெட்ராஸ்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த வாட்டி தான் சான்ஸ் கிடைச்சிச்சு. பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். இவ்வளவு நாள் சிகாகோல பாத்துக்கிட்டு இருந்தேன். தலைவர் படம் இங்க நம்ம ஊர்ல பாக்குற ஃபீலே தனிதான். வேற லெவல் ஃபீல் தான். லீட் ரோல் பண்றதே கீர்த்தி சுரேஷ் தாம்புருவாங்க. நயன்தாரா எல்லாம் வேஸ்ட். நல்லா இருந்தது. எவனாவது ஒருத்த இந்திய சினிமா சாஸ்திரம் ஒருத்த எழுதுனா உங்க பேரை குறிப்பிடாம அவனால அந்த சரித்திரத்தை எழுத முடியாது. எனக்கு இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்பூர்வ ராகங்கள் ஆரம்பிச்சு அண்ணாத்த படத்தை முடிச்சுக்கணும். நான் இப்போ புரியுதுங்களா?